2018 அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று 4வது முறையாக பதவியேற்ற விளாடிமிர் புதினின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் 2024 மார்ச் 17 அதிபர் பதவிக்கான தேர்தலை நடத்துவது என அந்நாட்டு நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதைத் தொடர்ந்து 2024 அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார். 1975 சோவியத் யூனியனின் உளவு பிரிவான KGP-யில் இணைந்த புதின் சோவியத் யூனியன் உடைந்த பிறகு அரசியல் செல்வாக்கை அதிகரிக்க தொடங்கினார். அதிபர் மாளிகை வரை அவரது செல்வாக்கு உயர 1999 போரிஸ் எல்சின் நியமித்த 3 துணை பிரதமர்களில் ஒருவரானார். இதைத் தொடர்ந்து செயல் பிரதமராக நியமிக்கப்பட்ட புதினை 1999 டிசம்பர் 31 செயல் அதிபராக அறிவித்தார் எல்சின். 2000 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வென்று முதல் முறையாகவும் 2004 இரண்டாவது முறையாகவும் அதிபரானார். ஆனால் அதிபர் தேர்தலில் ஒருவர் தொடர்ந்து 3 முறை போட்டியிட முடியாது என்பதால் 2008 சிக்கல் ஏற்பட அப்போது பிரதமரானார். அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வென்று அதிபரான புதின் அதிபருக்கான பதவிக்காலத்தை 4 6 அதிகரித்தார். இதனால் 2016 நடைபெற வேண்டிய அதிபர் தேர்தல் 2018 தள்ளிப்போனது. 2018 தேர்தலில் வென்று மீண்டும் அதிபரானார். மீண்டும் தொடர்ந்து 3வது முறையாக தேர்தலில் போட்டியிட சிக்கல் வரும் என்பதால் மேலும் 2 தேர்தல்களில் புதின் போட்டியிடும் வகையில் அரசியலமைப்பு திருத்தப்பட்டது. இந்த பின்னணியில் 2024 ரஷ்ய அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பும் புதின் மீண்டும் போட்டியிடுவதற்கான அறிவிப்பும் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவில் வலுவான எதிர்க்கட்சிகள் இல்லாதது புதினுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதே நேரத்தில் உக்ரைன் மீதான போர், புதினின் சர்வதேச அணுகுமுறை, மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்டவற்றை முக்கிய பிரச்சினைகளாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2018 தேர்தலில் 77% வாக்குகளுடன் அதிபரான புதின் அதே ஆதரவை 2024 தக்க வைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.